தார்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ பவ 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 பவாய நமோ சிவாய நமோ பவாய நமோ ஹராய நம. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. நாளை திங்கட்கிழமை 30/5/2022 அன்று வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஆகும். இந்த அமாவாசை தினத்தில் சோமவார அமாவாசை எனவும் இந்த அமாவாசை அழைக்கப்படுகிறது. இந்த அமாவாசை தினம் நாம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் சிவபெருமானின் செவியில் மிக சீக்கிரமாக சென்றடையும். இந்த அமாவாசை தினத்தில் நாம் நிலைவாசலில் மஞ்சள் நிற துணியில் உப்பு 1 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம் வசம்புடன் சேர்த்து மூட்டை கட்டி நிலைவாசலில் கட்டி வழிபட நம்ம வீட்டில் நடக்கும் பண கஷ்டங்கள், தங்க நகை சேரமாட்டிக்குதுன்னு நினைக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அமாவாசை தினம் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தினமாகும். அன்றைய தினத்தில் நாம் முன்னோர்களை வழிபட்ட பிறகே நாம் தெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு மகாலட்சுமி யோகத்தை தரும். குபேர பூஜை குபேர வழிபாடும் இன்றைய தினத்தில் நாம் செய்யலாம். அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று அன்னதானம். இந்த அமாவாசை நாளில் ஏழை எளியோருக்கு நாம் உணவு தானம் செய்யும் பொழுது நாம் மிகுந்த நற்பலன்களை அடையலாம். அவ்வாறு இயலாதவர்கள் பசுவிற்கு பழம் அகத்திக்கீரை ஆகியவை அளிப்பதன் மூலம் நமக்கு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும். இந்த அமாவாசை தினம் சிவபெருமானுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த அமாவாசை ஆகும். சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று அவருக்கு விளக்கு போட்டு பூ போன்றவைகளின் மூலம் அலங்காரம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆஞ்சநேயருக்கும் இந்த தினம் மிகுந்த சக்தி வாய்ந்த நாளாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அமாவாசை தினத்தில் செய்வதன் மூலம் நாம் மிகுந்த நற்பலன்களை அடையலாம். அதை தவிர கந்திஷ்டிக்கும் அமாவாசை தினம் மிக மிக உரித்தான ஒரு நாளாகும். நாம் மாதம் முழுவதும் நம்மேல் நம் குடும்பத்தின் மேல் அனைத்து நபர்களின் மேல் உள்ள கந்திஷ்டியை விளக்க இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினத்தில் நாம் வெண்பூசணி ஒன்று வாங்கி அதை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரின் தலையை சுற்றி முச்சந்தியில் போட்டு உடைத்து வருவதன் மூலம் நம் இந்த மாதத்தில் முழுவதும் நடத்தி நம்ம மேல பட்டிருக்கிற கந்திஷ்டி எல்லாமே விலகி போகுங்கிறது ஐதீகம். தொழில் பார்க்கிற இடத்துல நாம ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போய் அதை நாளா கீறி அதன் நடுவில் குங்குமம் வச்சு அதன் மேல ஒரு சூடம் வச்சு பொருத்தி நாம திருஷ்டி கழிப்பதன் மூலம் நமக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். தொழிலில் உள்ள போட்டி பொறாமை எதிரி தொல்லை அனைத்துமே நம்ம விடம் இருந்து விலகி செல்லும். அமாவாசை தினம் குபேர பூஜை செய்வதன் மூலம் குடும்பத்திற்கு லட்சுமி யோகத்தை பெற்றுத்தரும். நாம் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் குபேர பூஜையை மேற்கொள்ளலாம். குபேர பூஜை மேற்கொள்வதன் மூலம் நம் குடும்பத்தில் இயலும் பண கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும். அனைவருக்கும் நன்றி.